இலங்கை அதிபர் கோத்தபய ராஜபக்சேவின் வீட்டுக்கு முன்னாடி நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தை பயங்கரவாத செயலா சித்தரிக்க வேண்டாம் அப்படின்னு முன்னாள் பிரதமரும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்க வலியுறுத்தியிருக்காரு. இலங்கையில கடும் பொருளாதார நெருக்கடி, மக்களின் தொடர் போராட்டங்களுக்கு மத்தியில அந்த நாட்டுல நேற்று நள்ளிரவுல அவசர நிலையை பிரகடனப்படுத்தியிருக்காரு அந்த நாட்டு ஜனாதிபதி கோத்தபய ராஜபக்சே. நேற்று முன்தினம் நள்ளிரவு ஜனாதிபதி வீட்டின் முன்னாடி நடைபெற்ற மக்கள் போராட்டம் வன்முறையா மாறின ஒரே நாள்ல இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. இலங்கையில கடும் பொருளாதார நெருக்கடினால மக்கள் அவதிப்பட்டு இருக்காங்க. இலங்கையின் கடன் அதிகமாகி அந்நிய செலவாணி கையிருப்பு தீர்ந்து போனதுனால இந்த மாதிரி ஒரு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. இந்த நெருக்கடியை சமாளிக்கிறதுக்காக இந்தியா போன்ற பல்வேறு நாடுகள்லயும் கூடுதலா கடன் பெற்றிருக்காங்க. சர்வதேச செலவாணி நிதியத்திடம் கடன் பெறவும் முயற்சி செய்துட்டு இருக்காங்க. இந்த பொருளாதார நெருக்கடியை கண்டித்து மக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த நிலையில பொருளாதார நெருக்கடியை தடுக்க தவறுனதா சொல்லி ஜனாதிபதி பதவி விலக கோரி நேற்று முன்தினம் இரவு இலங்கை மிரியானா பகுதியில ஜனாதிபதி வீட்டை பொதுமக்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினாங்க. அவங்களை கலைக்க காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி தடியடி நடத்தினாங்க. இந்த கலவரத்தின் போது காவல்துறையின் வாகனமும் தீ வைத்து எரிக்கப்பட்டிருக்கு. இதையடுத்து இந்த போராட்டம் தொடர்பா ஒரு பெண் உட்பட 45 பேரை காவல்துறையினர் கைது செய்திருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல, கடும் பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில போராட்டங்கள் தீவிரமடைந்து வரக்கூடிய சூழல்ல, இலங்கையில அவசர நிலைய பிரகடனப்படுத்தியிருக்காரு ஜனாதிபதி கோத்தபய ராஜபக்சே. இது தொடர்பா ஜனாதிபதியின் செயலாளர் காமினி வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்புல, பொதுமக்கள் பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு மற்றும் மக்களின் வாழ்வாதாரத்துக்கான பொருட்கள் மற்றும் சேவையை நிர்வகிக்க இலங்கையில அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. இந்த அறிவிப்பு நேற்று நள்ளிரவு வெளியாயிருக்கு. இந்த ஒரு சூழல்ல இலங்கையில நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தை பயங்கரவாத செயலா சித்தரிக்க வேண்டாம் அப்படின்னு ரணில் எச்சரிக்கை விடுத்திருக்காரு. இந்த ஆர்ப்பாட்டம் ஒரு இனவாத செயற்பாடோ அல்லது பயங்கரவாத செயற்பாடோ அல்ல, அதனால இனவாத கருத்துக்களை வெளியிடுறதுனால நிலைமை மேலும் தீவிரமடையக்கூடும் அப்படிங்கறதுனால அந்த மாதிரியான கருத்துக்களை வெளியிடுறத தவிர்க்கணும் அப்படின்னு முன்னாள் பிரதமரும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்க வலியுறுத்தியிருக்காரு. மேலும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு தீர்வு வழங்குறதுல அரசாங்கம் தோல்வி அடைஞ்சதுனால அந்த பொறுப்பை பாராளுமன்றம் நிறைவேற்றணும், அதுக்காக கட்சி வேதமின்றி தேசிய இணக்கப்பாடோட நம்ம செயல்படணும் அப்படின்னு சுட்டிக்காட்டியிருக்காரு. முகக்கவசம் கட்டாயம், கைகளை அடிக்கடி சோப்பால் கழுவவும், 6 அடி இடைவெளி அவசியம், கூட்டங்களை தவிர்க்கவும், உங்கள் வீடு அலுவலகங்களை காற்றோட்டமாக வைக்கவும், 15 வயது மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி கட்டாயம், கொரோனாவை வெல்வோம்.